சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்மபூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை ராமபிரான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ராமனுடைய நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், கண்ணிலேந்து தாரியமாக ஆனந்த பாஷ்பத்தை கொட்டிண்டு தலைக்கு மேலே கையை வச்சுட்டு அந்த ராமாயணத்தை கேட்குறார். இதை ராமாயணத்தை கேட்குறாருன்னு தான் சொல்லியிருக்கு. எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி, தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி, தலைக்கு மேலே கையை வச்சுட்டு அஞ்சலி பண்ணிட்டு ராமாயணம் கேட்குறார். ஆனால் துளசிதாசர் சொன்னார், ராமாயணம் கேட்கறது மாத்திரம் இல்லை, ஆஞ்சநேய சுவாமி எந்த இடத்துல ராமாயணம் சொல்லப்படுகின்றதோ அங்கே சொல்கிறவர் கேட்குறவா எல்லாரையும் இந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரி பிரதட்சணம் பண்ணுறாளே அது மாதிரி கதை சொல்கிறவா கேட்குறவா ராமபக்தால் எல்லாரையும் பிரதட்சணம் பண்ணுறார், பரிக்கிரமா பண்ணுறார் ஆஞ்சநேயர் அப்படின்னார் துளசிதாசர். அப்படின்னா இந்த ராமாயணம் ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு மகத்துவம், ஒரு சப்தத்துக்கு எவ்வளவு மகத்துவம், இவ்வளோ உயர்வான ஒரு விஷயம் ஸ்ரீமந்த் ராமாயணம். ராமாயணம் சொல்லி ஆச்சு, இதோடு முடிஞ்சுடுத்து, ராமகுணத்தை வர்ணித்து ஆயிடுத்துன்னு கிடவே கிடையாது, சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மூலபாராயணம் பண்ணும்போது ஒவ்வொரு குணங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே புஸ்தகத்தை 30 வருஷமாக பாராயணம் பண்ணுறோம், ஆனால் அந்த ஸ்லோகம் இன்றைக்கி திடீர்னு அர்த்தம் சொல்லும். அது காரணம் என்னென்னா அந்த புஸ்தகமாக நமக்கு அனுகிரகிக்கிறது. உங்கள் புத்தினால் அந்த அதை நீங்கள் தெரிஞ்சுவிட முடியாது. அந்த கிரந்தமே நமக்கு அனுகிரகிக்கணும். அப்படி அனுகிரகிச்சாதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நமக்கு ஆகும், இல்லைன்னா ராமாயணம் சொல்லி ஆச்சுன்னு கிடையாது. என்னே நாள் ஒரு நாளைக்கு ராமபிரான் யமதர்மராஜா என்னை கூப்பிட்டுட்டான், நான் வைகுண்டம் போகிறேன், ஏதோ இத்தனை நாளாக உங்களெல்லாம் சம்ரட்சணம் பண்ணினேன், தெரிஞ்ச வரையில் உங்கள்டேந்து பிரியா விடையாக நான் வைகுண்டம் போக வேண்டியிருக்கு. நான் இந்த ஊருக்கு வந்து 11,000 வருஷம் ஆகிடுத்து. யம தர்மராஜா வந்து கூப்பிட்றான் என்ன, நானும் போக வேண்டியவனாக ஆயிட்டேன், உங்களெல்லாம் விட்டு பிரியறமேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. அயோத்தியா நகர ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார் ராமாயணத்தை, வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். நாளை கார்த்தால சரையூவில் இறங்க போகிறேன், நான் சரையூவில் இறங்கும் பொழுது நான் இறங்கி வைகுண்டம் போடுவேன் அப்படின்னு உடனே அயோத்தியா நகர ஜனங்கள் எல்லாரும் ராமரை பார்த்து கதறி அழுது, ராமா உன்னை விட்டுட்டு ஒரு க்ஷணக்காலம் நாங்கள்லாம் இருக்க மாட்டோம், நாங்களும் உங்களோடையே வருவோம், ராமனுக்கு கருணாமூர்த்தி அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவர் சொன்னார், நான் சரையூவில் இறங்கும்போது யாரெல்லாம் என்னோட இறங்குறீளோ அத்தனை பேருக்கும் வைகுண்டம்னார். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. வாசலில் ஒரு ஹெலிகாப்டரை நிறுத்தி வைகுண்டம் போகிறவா எல்லோரும் இந்த ஹெலிகாப்டரில் ஏறுங்கன்னா எல்லோரும் ஏறுவோமா, இல்லை என் பையன் படிச்சுட்டு இருக்கான், பையனை கல்யாணம் பண்ணணும், ரெண்டு பையனுக்கு ஒரு வீடு தான் இருக்குது, இன்னொரு வீடு வாங்கி வைக்கணும், ரெண்டு இரும்பு பியூரோ வாங்கணும், ரெண்டு கேலட்டி எல்லாம் ரெண்டு ரெண்டாக வாங்கணும், என் குடும்பத்தை செய்ய வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்குது, நீங்கள் வைகுண்டம் நான் அப்புறமா வந்து சேர்றேன், போகிறவா போங்கோன்னு விடுவேன், யாரும் உடனே கிளம்பிட மாட்டேன். ஆனால் அயோத்தியா நகர ஜனங்கள் ராமன் மேலே வச்ச அளவு கிடந்த பக்தி, ராமன் கிளம்புறான் உடனே நானும் வரேன்னுட்டா அயோத்தியா நகர ஜனங்கள்லாம். உடனே பசு மாடுகள் பட்சிகள் மிருகங்கள் ஆமாம் எல்லாம் வந்து, ராமா சபரி மோட்சம் கொடுத்தையான்,
அது என்ன ஹீன ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ மோட்சம் கொடுத்தியாமே, நாங்கள்லாமும் வந்தால் எங்களையும் வைகுண்டாயிடுச்சுன்னு போவையோ இல்லையோன்னு. ஜட்டா யுசுக்கு மோட்சம் கொடுத்தேன்னு கேள்விப்படுறோம், அதனால் பசு பட்சிகள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பையாமே, நாங்களும் வரலாமான்னு பசு பட்சிகள்லாம் கேட்டது ராமபிரானை. அவர் ஒருத்தருக்கு தனி அனுகிரகம், ஒருத்தருக்கு சுமார் அனுகிரகம், ஒருத்தருக்கு ரொம்ப சுமாரான அனுகிரகம் கிடையாது. ராமபிரானி எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமம். ஆமாம், எல்லாரும் சமங்கிற ஒரு மனோபாவம் மனசுக்கு வந்ததே ஆனால் எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக தெரியும். நான் எல்லா உபன்யாசங்களையும் இதை சொல்லிகிட்டு இருப்பேன். வாசை பெருக்கிற அப்புறங்க ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ, ஒரு லே, அவள் எனக்காக எந்த விதத்திலையும் குறைவானவள் அல்ல. அவள் சரீரத்துக்குள்ளாரும் ஒரு பகவான் தான் குடியிருக்கார், என்னுடைய சரீரத்துக்குள்ளாரையும் ஒரு பகவான் தான் குடியிருக்கார். நான் ஏதோ வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசி ராமாயணம் பாகவதன்னு சொல்கிறேன், ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை அவள் தர்மத்தை அவள் பண்ணிட்டுருக்காள். எனக்காக அவள் எந்த விதத்திலையும் குறைந்தவள் அல்ல, அவளுக்காக நான் எந்த விதத்திலையும் உயர்வானவன் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் பகவத் ஸ்வரூபம், எல்லாம் பகவத் ஸ்வரூபங்கிற எண்ணம் மனசுக்கு வர ஆரம்பித்ததே ஆனால் அப்புறம் கோபம் கிடையாது, குரோதம் கிடையாது, உன்னை வச்சே நான் பாரு, அவனை வச்சே நான் பாருங்கிற எண்ணம் வராது. அது மாதிரி எல்லாரும் பகவத் ஸ்வரூபங்கிற எண்ணம் வரத்துக்கு சத்சங்கத்துக்கு போகணும். எங்கேயாவது ராமாயணம் பாகவதம் சொல்கிற இடத்துக்கு போய் உபன்யாசத்தை கேட்டாதான் உங்களுக்கு அந்த எண்ணமே பாசிக்கும், உருவாகும், இல்லைன்னா உருவாகாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். அப்படி பசு பட்சி மிருகம் எல்லா பிராணிகளும் எல்லா ஜீவராசிகளும் ராமா நான் உங்களோட வரையினாள். ராமபிரான் சொன்னார், யார் வேணாலும் என்னோட வந்து இறங்குங்கள் நாள். உத்தரகாண்டத்தில் அந்த பாகங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமி வைகுண்டம் போகிறதுக்காக அப்படி அப்படி இதுக்கு வரார். எதற்கு? சரயு நதிக்கு வரும்பொழுது ஆகாசத்தில் நின்று பிரம்மதேவன் கூப்பிட்றார் ராமபிரானை. இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு ராமாயணத்தில். அப்படி எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் அப்படி வராள். சுவாமி சரயூவில் அப்படி இறங்கின போது பசு பட்சி மிருகங்கள் மனுஷர்கள் பக்தர்கள் எல்லாரும் இறங்குறாள். இத்தனை பேரும் இறங்கிறத பார்த்த உடனே ஆகாசத்தில் நின்று இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி வரவேற்பு சொன்னதான பிரம்மதேவன் ராமரை பார்த்து சொன்னார், ஹே ராமா, உங்களை உண்டிதான் நான் வைகுண்டம் வர சொன்னேன். இத்தனை பேரையும் வைகுண்டம் கூப்பிட்டோம், நீங்கள் இத்தனை பேரோட வரையளே. வைகுண்டங்கிறது இத்தனூண்டு இருக்குது, ராம பக்தால் இவ்வளவு இருக்கா, இந்த ஹாலுக்குள்ளார எத்தனை பேர் உட்கார முடியுமோ அத்தனை பேர் தான் உட்கார முடியும். 5000 பேர் இந்த ரூமுக்குள்ளார திணிக்க முடியுமா? அது எதுக்கு ஒரு இடம் இருக்குது, அவகாசம் இருக்கு. வைகுண்டம் இத்தனூண்டு இருக்குது, ராம பக்தால் இவ்வளவு இருக்கார், இத்தனை பேரையும் நீங்கள் அழைச்சின்னு வந்துவிட்டேலேன்னு நாள். சுவாமி சொன்னார், இந்த அவதாரம் எல்லாருக்கும் மோட்சம், யாருக்கும் கிடையாதுங்கிறது கிடையாது. அதனால் எல்லாருக்கும் வைகுண்டம் தரேன்னு சொல்லி அழைச்சின்னு வந்திருக்கேன். அதனால் எல்லாருக்கும் வைகுண்டம். அப்போ சொன்னார் ராமபிரான், நீ தான் சிருஷ்டிகர்த்தாவாச்சே, உலகத்தை முழுக்க சிருஷ்டித்தவன் நீ தானே, 14 லோகத்தை சிருஷ்டித்தவன் நீ தானே, இத்தனை லோகத்தை சிருஷ்டித்ததான ஒன்னாலே ஒரு புது வைகுண்டத்தை சிருஷ்டிக்க முடியாதா? முடியுமே. ராம பக்தர்களுக்கு என்று ஒரு வைகுண்டத்தை நீ சிருஷ்டிப்பாயாக. உடனே பிரம்மதேவன் ராமபக்தர்களுக்காக ஒரு வைகுண்டத்தை சிருஷ்டித்தார். அந்த வைகுண்டத்துக்கு சாந்தானிக வைகுண்டம்னு பேர். அந்த சாந்தானிக வைகுண்டத்தில் ராமபக்தர்கள் எல்லாரும் தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா திவீபச்சக்ஷுரா ததம். பரமம் பதம் வைகுண்டத்தில் எல்லா சூரியர்களும் நித்திய சூரியர்களும் பகவானை சதா பார்த்துட்டே இருக்கா. சதா பஷ்யந்தி அப்படின்னா என்ன சொன்னாள், அவளுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஆயுசு முடியறதுங்கிற கணக்கு கிடையாது. அந்த வைகுண்ட லோகத்தில் பகவான் அப்படி பெரிய தாத்தா வர்ணிப்பரே, சூரியஸ்பர்தி கிரீட்டம் ஊர்துவ திலக புரோத்பாசி பலாந்தரம்
காருண்யாகுலநேத்ரம் ஹர்த்ரஹசிதோல்லாசம் சுநாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹாரபடல ஸ்ரீவத்ஸதி பிரம்பஜே. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்படப்பா தே குருவாயூரப்பா, நாரதருக்கு பகவான் கொடுத்த தரிசனத்தை குருவாயூரில் கர்ப்பகிரகத்துக்குள்ளார நானும் கண்டேன். அந்த குருவாயூரப்பன் எப்படி இருந்தான்? சூரியஸ்பர்தி கிரீடம், சூரியனையே பழிக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தை சிறசில் வச்சுருக்கான் எம்பெருமான் நாராயணன். சூரியஸ்பர்தி கிரீடம், அற்புதமான ஊர்த்வ திலகம், கண்ணாடி போலத்த கபோலம், உன்னதமான நாசிகே, சங்கம், சக்கரம், கதே, பத்மம், பீதாம்பரம், வனமாலை, இப்படி அத்தியுதமாக பகவான் தரிசனம் கொடுக்குறார். சதுர்புஜம், அனுகிரகம் பண்ணக்கூடியதான அருட்கடாட்சம், இப்படி பகவான் வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அதுபோல வைகுண்டத்தில் நித்திய சூரிகள்லாம் தனோ மகாவிஷ்ணுவை பார்த்துட்டே இருக்கா. நம்மளே மாதிரி 5 மணி நேரம் ஆச்சுன்னா அடுத்தது என்ன சாப்பிட்லாம், பசி தாகம் இருந்ததுன்னா தயிர்த்தம் குடிக்கலாம், அதெல்லாம் கிடையாது வைகுண்டத்தில். பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஜர கிடையாது, வியாதி கிடையாது, மிருத்யு கிடையாது, மரணம் கிடையாது. அதனால் எப்போதும் பகவான் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அதுபோல் அந்த சாந்தானிக வைகுண்டம்ங்கிற ஒரு புது லோகத்தை சிருஷ்டித்து அதில் ராமபக்தர்களை உட்காந்து வச்சுருக்கார். நம்பல்லாமும் இந்த உலகத்தில் 90 வயசு 100 வயசு வரையில் வாழ்ந்து சாந்தானிக லோகத்தை அடையலாம். ஆனால் அந்த சாந்தானிக லோகத்துக்கு அடையிறதுக்கு முக்கியமாக ஒரு காரியம் பண்ணணும், என்னென்னா அனவரதமும் ராமநாமாவை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தூணில் இருக்கார் சுவாமி, வெளியில் வருவார், இங்கே தான் இருக்கார் பகவான் அப்படின்னு பிரகலாதன் சொன்ன உடனே பகவான் அந்த இடத்துல இருந்தார். இப்போ நம்ம இந்த தூணில் இருக்கார் லட்சுமி நரசிம்மம், வெளியில் வருவார்னா வரமாட்டார். ஏன் அப்படின்னார், அந்த மாதிரியான பக்தனாக இருந்தான், அந்த குவாலிஃபிகேஷன் அந்த பிரகலாதனுக்கு இருந்தது, அதனால பகவான் வெளியில் வந்தார். நம்மெல்லாம் 1/2 மணி நேரம் பக்தி செலுத்துகிறோம், 1/2 மணி நேரம் லௌகீகத்தில் இருக்கோம், திரும்பி 1/2 மணி நேரம் பக்தி செலுத்துகிறோம். அதை திரும்பி நம்ம அந்த பக்திக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு. அதை ஒழித்து இதை ஒழித்து கிரியம் பண்ணி அன்னன்னைக்கு பாராயணத்தை பண்ணி பூஜையை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறதே மனசுக்கு ஒரு சந்தோஷம். இன்றைய தினம் நல்லபடியாக பூஜை பண்ணிட்டோம், இன்றைய தினம் சுதினமாச்சு, இந்த மனுஷ ஜென்மாவை அடைஞ்சிக்கு இன்றைக்கி சிவ பூஜை பண்ணிட்டோம், பஞ்சாட்சர ஜபம் பண்ணினோம், ஒரு நமஸ்காரம் பண்ணினோம், இன்னைக்கு இன்றைய தினம் திருப்தியாக இருக்கு. பகவத் ஆராதனம் பண்ணுற திருப்தி பாக்கி எதுலேயும் வராது. ஒரு தடவை பேப்பர் படித்த புஸ்தகத்தை 2 தடவை எடுத்து படித்து பாருங்க, பிடிக்காது. ஆனால் தேவதா ஆராதனம், ராமாயணம் கேளுங்கோ, பாகவதம் கேளுங்கோ, கேட்டது போரும்னு தோணாது. இப்படி கதை கேட்க ஆரம்பிக்க கேட்க ஆரம்பிக்க பகவத்குணம் போருன்னே தோணாது. எதுக்கு சொல்ல வர, இந்த சாந்தானிக வைகுண்டத்தில் வச்சது ஆச்சரியம் இல்லை, சரையூல எல்லாரும் இறங்கின பொழுது யாராவது மிச்சம் இருக்காளா, எல்லாரும் இறங்கி விட்டாளான்னு பார்க்கணும்னு ராமன் இப்படி சரையும் நதி தீரத்தை இப்படி திரும்பி பார்த்தார். ஒரே உத்தர் நின்றுட்டு இருக்கார், யாருன்னால் ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார். ஆஞ்சநேயரை பார்த்து, ஹனுமன்னே நீ வைகுண்டம் வல்லையா, உனக்கு வைகுண்டம் வேண்டாமானாள். ஹனுமார் தலைக்கு மேலே கையை வச்சுட்டு அழுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு வைகுண்டம் வேண்டாம், நான் வைகுண்டத்தை விரும்பவில்லை. இந்த ராமாயணத்தை பாகவதோத்தமர்கள் சொல்லி உங்களுடைய குணானுபவங்களை வர்ணிக்கும் போது அடையிற சந்தோஷம் எனக்கு வைகுண்டத்தில் வல்லை. ஆனால் எங்கெங்க ராமாயணம் நடக்கிறதோ அங்கங்க நான் போய் உட்கார்ந்துன்னு ராமாயணம் கேட்கணும். 1000 இடத்துல நடந்தால் 1000 அனுமாராக நான் மாறணும். இப்போ பிரதோஷம் நடக்கிறது எல்லா சிவங்கோலையும் அபிஷேகம் நடக்கிறது, ஆசைவத்து ஹிமாச்சலம் ஒரே சிவனை இல்லையே, எல்லா இடத்துலையும் சிவாகாரம். ஆபாதாள நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புரதி
ஜோதிஸ்பாட்டிகலிங்க மௌலிவில சத்பூர்ணேந்துவாந்தாமிருதை. ஒன்றுமே வேண்டாம், சிவலிங்கமே வேண்டாம். கங்கையில் போய் கரையில் போய் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருந்தே கொஞ்சம் ஒன்று மண் எடுத்து லிங்கம் மாதிரி பிடிச்சி ஹே பரமேஸ்வரன்னா அந்த லிங்கத்துக்குள்ளே அந்த பரமேஸ்வரன் வந்துடுவார். நீங்கள் வேணால் பார்க்கலாம், கங்கையில் எங்கே போனாலும் கிட்டக்க ஒரு சிவலிங்கத்தை வச்சுருப்பார். குளிக்கிறவா எல்லாரும் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த லிங்கத்து மேலே ஒரு சொம்பு கங்கா ஜலத்தை விட்டு ஓம் நம சிவாயேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார். அதுக்கு என்ன வைதிக பிரதிஷ்டையா இல்லை ஆகம பிரதிஷ்டையா, அது என்ன வைகானச பிரதிஷ்டையா இல்லை பக்தி பிரதிஷ்டை. பக்தினால் இந்த இடத்துல பரமேஸ்வரன் இருக்காருங்கிற ஒரு மனசில் ஒரு பக்தி பரமேஸ்வரன் அங்கே வந்துடுறார். அது மாதிரி ஆஞ்சநேயர் சொன்னார், ஆயிரம் இடத்துல ராமாயணம் நடந்தால் ஆயிரம் ஹனுமாராக நான் மாறணும். எல்லா இடத்துலையும் எனக்கு ராமாயணத்தில் ஒரு சீட்டு கேட்கறதுக்கு வரணும். அப்போ தான் ஹனுமாரை பார்த்து சொல்கிறார் ராமபிரா, உலகத்தில் ராமபக்தர்களில் உனக்கு சதிருசமானவன் தெரியலப்பா, அவ்வளவு பக்தி உனக்கு. எதுக்கு சொல்கிறேன், இந்த ராமாயணம் இன்றைக்கி நடக்கிறதுன்னா இப்போ நான் சுந்தரகாண்ட இப்போ ராமாயண பாராயணம் நடக்கிறது, மூணு நாள் பாராயணம் ஆயிடுத்து. இந்த பாராயணம் நடக்கிறதே இப்போ இந்த மாமா என்னை நம்புகிறார், தீட்சிதர் கரெக்டாக பண்ணி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் எங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறார். இவ்வளோ ரூபா செலவழியும் மாமா, தன்னை திரவியம் ஆகும்னு எவ்வளோ வேணாலும் ஆட்ட நான் கொடுத்துட்றேன். ஸ்ரத்தியாக கொடுக்குறார். இப்போ நான் ராமாயணம் பண்ணுறதே பாராயணம் பண்ணுறதே தினம் ஒரு 80-90 பக்கம் 100 பக்கம் பாராயணம் பண்ணுறோம். பாராயணம் பண்ணுறதே ஒரு பக்கத்தை நகர்த்திவிட்டேன், ஒரு 10 ஸ்லோகம் தாண்டி வாசிச்சுட்டேன் அப்படின்னா அவருக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ சொல்கிறேன், அவர் எப்போ நீங்கள் ராமாயணத்தை நடத்தி கொடுங்கள்னு எங்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னாரோ அந்த க்ஷணமே ராமாயணம் முழுக்க புண்ணியம் அவருக்கு போயிடுச்சு, கிரெடிட் ஆகிடுச்சு அவருக்கு. பின்ன என்ன, அந்த பாராயணம் பண்ணுறதே ஏதாவது லோபம் வந்ததேயானால் பாராயணம் பண்ணுறவால் அந்த பாவம் பிடிக்கும். அந்த ஸ்லோகத்தை மாற்றி சொல்லிவிட்டால் கிட்டக்க உட்காண்டே கேட்டுட்டு இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி படாது கதேனான்னு ஒரு அடி அடிப்பார். நமக்கு தெரியாது, பாவம் பண்ணுறதே சுலபமாக இருக்கும், அனுபவிக்கிறதே கஷ்டப்படணும். அதனால தான் பயந்து 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 வாழணும். வாழ்நாள் முழுக்க இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுமோ, பகவானே அவசாரம் பட்டுடக்கூடாது அவசாரம் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து வாழ்ந்த பாரத தேசம் புரிஞ்சுன்னால. இதுக்கு சில வரேன், அவ்வளோ அழகாக இன்னைக்கு மூலபாராயணம் அயோத்தியா காண்ட பூர்த்தி, நாளைக்கு அரண்ய காண்டம், அரண்ய காண்டத்தில் ஜடாயு மோக்ஷம் பரியந்தம் நாளைக்கு பிரவச்சனம் பாராயணம் கார்த்தால். இதில் பூர்வ சரித்திரத்தில் அஸ்வமேத யாக மந்தியத்தில் அத்தியுதமாக குசலவர்கள் கானம் பண்ணுறான். அதில் குசலவர்கள் கானம் பண்ணும் பொழுது சீதா கல்யாணத்தை கானம் பண்ணினார். இயம் சீதா மம சுதாம் சஹ தர்மச்சரீதவாம் பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஷ்வ பாணினா. இப்படி சீதா ராமாதிகள் பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா ப்ராக்ஷி பத்ராஜா மந்திரபூதம் ஜலம் தவா. சீதை எப்படி இருந்தால் அப்படி எப்படி இருந்தது அந்த சீதா கல்யாண மண்டபம்னு அப்படியே வர்ணிக்கிறார். ஒரு ஃபோட்டோ வீடியோ எப்படி எடுப்பாளோ அந்த மாதிரி எடுத்திருக்கார். அரு வால்மீகி பகவான் அது எப்படி இருந்தது தெரியுமோ, நாள் விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானந்தஞ்ச தார்மிகம் ப்ரபாமத்யேது விதிவத் வேதிம் கிருத்வா மகாதபாம் அலஞ்சகாரதாம் வேதிம் கந்தபுஷ்பை சமந்ததாம் சுவர்ணபாலிகாபிஷ்ச சித்ரகும்பைஷ்ச சாங்குரைஹி அங்குராட்யை சராவைஷ்ச தூபபாத்ரை சுதூபகை சங்கபாத்ரை ஸ்ருவை ஸ்ருக்பிஹி பாத்ரைரக்ர்யாபி பூஜிதா லாஜபூர்ணைஷ்ச பாத்ராபிஹி அக்ஷதைஹி அபிசம்ஸ்கிருதை தர்பைஸ்ஸமைஸ்ஸமாஸ்தீர்ய
விதிவத் மந்திர பூர்வகம் அக்னிமாதாய வே வேத்யாந்து விதிமந்திர புரஸ்கிருதம் ஜுஹாவாக்னௌ மஹாதேஜாஹ வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி ததசீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் ஸ்ரீயம் பத்மவியுக்தாம் வை கேசவாங் கச்சுதாமிவ வித்யுத் பிரபாம் விசாலாக்ஷி நீலகுஞ்சித மூர்த்தஜாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்வ்ருதாம் வாசிதேனோத்தரீயேன சுரத்னேன சுசம்வ்ருதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சஹதர்மச்சரீ தவ ப்ரதீட்சசை நாம் பத்ரந்தே பஹணிம் க்ருண்ணீஷ்வ பாணினா பதிவ்ரதா மஹாபாகா சாயே வானுகதா சத்தவா சாயே வானுகதா தவா இத்யுக்த்வா ப்ராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் தவா. அத்தியுதமாக கன்னிகாதானம் பண்ணி மாலமாத்தி ஊஞ்சலாடி லக்ஷ்மணா ஆகச்ச பத்ரந்தே ஊர்மிளா முத்யதாம் மஜா பிரதீட்ச பாணிம் கிருண்ணீஷ்வ மா பூத்காலஸ்ய பர்யஜஃ தமேவ முக்த்வா ஜனகஃ பரதம் சாப்யபாஷதா கிரஹாண பாணிம் மாண்டவ்யாஃ பாணினா ரகுநந்தன சத்ருக்னஶ்சாபி தர்மாத்மா அப்ரவீத் ஜனகேஸ்வரஃ ஸ்ருத கீர்த்யா மஹாபாஹோ பாணிம் க்ருண்ணீஷ்வ பாணினா. இப்படி அத்யத்புதமாக ராமனுக்கு சீதையையும் பரதனுக்கு மாண்டவியையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையையும் சத்ருக்னனுக்கு ஸ்ருத கீர்த்தியையும் அத்தியுதமாக விவாகம் பண்ணி கொடுத்த எல்லாரும் பரம சந்தோஷ பரிதாளாக ஆகி கல்யாணம் கேட்கணுமா, கல்யாணத்தை பற்றி நான் சொல்லணுமா, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மனசாந்தி எது அப்படின்னா கல்யாணத்தில் மாலையும் எழுத்துமா அந்த குழந்தைகள் அந்த அப்பா அம்மா கண்ணால் பார்த்துட்டாலேயானால் அதுதான் உலகத்தில் பெரிய மனசாந்தி. பணத்தினால சாந்தி இல்லை, பண வீடுனால சாந்தி இல்லை, குழந்தைகளை கல்யாணம் ஆகி அப்படி அழகாக கண்ணால் பார்த்தா அதை விட ஒரு மனசாந்தி உலகத்தில் வேறு என்ன உண்டு? ஆமாம், இந்த பக்கம் ஜனகாதிகள் அந்த பக்கம் தசரதாதிகள் எல்லாரும் சந்தோஷ பரித்தாளாக ஆகி மருணா கார்த்தால எழுந்தின்றார் விஸ்வாமித்திரர். அதராத்ரியாம் வியதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அஹபிருஷ்ட்வா தௌச ராஜானௌ ஜகாமோத்தர பர்வதம். காலங்கார்த்தால ஏந்திண்டா நாலு தம்பதிகளும் பஞ்ச கச்சம் கட்டிண்டு ஒம்பது கஜம் கட்டிண்டு அக்னியை பலப்படுத்தின்னு இருக்காள். நாலு விவாக மண்டபத்திலையும் அழகாக அக்னி இருக்கு. வாழைய காலத்திலலாம் கல்யாணம் நாலு நாள் கல்யாணம், இப்பெல்லாம் ஒரே மணி நேரம் தான் விவாகம், வரதே லேட்டு. அப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு அப்சரசுகள் ஒரு பத்து பேர் வர, அவ நிறைய பெயிண்ட்டு இண்டுலாம் எடுத்துனா வர, சந்தன பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட்டு நிறையா பெயிண்ட்டு இண்டெல்லாம் அடித்து அந்த பொண்ணுக்கு தலையில் திருமங்கலத்தை ஒரு நுகத்தடியை வச்சு அதுக்கு மேலே திருமங்கலத்தை வச்சு அதுக்கு மேலே சில மந்திரங்கள்லாம் சொல்லி, ஆமாம் பஞ்சபிகி ஸ்நாபயித்வான்னு சூத்திரம், என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு மந்திரம் இருக்கு, அந்த அஞ்சு மந்திரத்தை சொல்லி அந்த நுகத்தடி மேலே இருக்கிற அந்த திருமங்கலத்து மேலே ஜலத்தை விட அந்த ஜலம் வழியணும், ஸ்நானம் பண்ணுற மாதிரி வழியணும். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது தோஷம் இருந்ததேயானால் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தலத்தை விட்டாலேயானால் அந்த பொண்ணு சௌபாகியவதியாக குழந்தை பெற்றெடுத்துடுவாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதே எதற்குனால் தர்ம பிரஜார்த்தம் விரணீமகே, நல்ல குழந்தையை அடைவதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
இவ்வளோ அழகான ஹிந்து மதம், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தர்ம பிரஜார்த்தம் ரெடி சொல்கிறதுக்கே நல்லா இருக்குது தெரியல, அப்படி அழகாக இருக்கு. அதனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அவளுக்கு சரீரத்துக்குள்ளார எந்த கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதல் எல்லாம் இந்த ஜலத்தை விட்ட உடனே இந்த சரீரத்துக்கு ஆரோக்கியம் வந்துடும், அருகமாக ஆயிடுவாள். நல்ல கர்ப்பவதி ஆகி வீரனும் சூரணமாக குழந்தை வந்து பிறக்கும் அப்படி சொல்லப்பட்டு. இப்போ எல்லாம் லேட்டு, கல்யாண மண்டபத்துக்கு லேட்டு, முதனா ராத்திரி அதாவது ரிசப்ஷனாக ஒரே டான்ஸ் ஆடி ஒரே போக சுற்றி வர தலைவலி தூக்கம் வைக்கம் வராமல் எல்லாம் மறுநாள் கார்த்தால் தூங்கி. ஆமாம், எல்லாரும் கலியுகத்தில் கார்த்தால் தான் நன்னா தூங்குறா. ராத்திரி 2 மணிக்கு தூங்க வேண்டிய தூக்கம், வெடிகார்த்தால் 5:30 மணிக்கு பிரமாதமாக தூங்குறோம். இடி மண்டையில் வந்து விழுந்தாலும் தெரியாது, இருந்தால் இருக்கணும் செத்தா சாகும். ஆமாம், கலியுகத்தில் நாளாக நாளாக ராத்திரியெல்லாம் பகலாருது, பகல்லாம் ராத்திரியாரு. சார் எல்லாம் லேட் ஆகி அப்புறம் அந்த பொண்ணை மாறு உம்பாடுன்னு உட்காந்து வச்சு ஒரு 9 கஜம் புடவையும் கொடுத்து ஓதி விட்டு கட்டிக்க அனுப்பிச்சா அந்த பொண்ணு லேசில் ரூமை விட்டு வெளியில் வரலை. ஆமாம், அப்புறம் உம்பாடு உம்பாடுன்னு கதவை தட்டி கிட்டி அந்த பொண்ணையும் வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா பெரிய ஸ்பீடு பிரேக் யார் அப்படின்னா வீடியோக்காரன். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கணும். மிந்திலாம் மந்திரத்துக்கு பிராதானியம், ஃபோட்டோவுக்கு பிராதானியம் கிடையாது. வாத்தியார்கள் மந்திர பிராதம். இப்போ உள்ளவெல்லாம் ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் பிராதானியமாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், இந்த சுற்றி இருக்கிற வேத பிராமணாளுக்கு நடுப்பில் பூட்ஸு காலை வச்சுன்னா அக்னியை ஒரே தாண்டா ஆஞ்சநேய சுவாமி இல்லை சுந்தரகாண்டத்தில் தாண்டினா மாதிரி அங்கே இருக்கிற தீர்த்த பாத்திரம் அங்கே இருக்கக்கூடியதானே அக்னி பிராமணா ஆமாம் வேதி எல்லாத்தையும் ஒரே தாண்டலாம் தாண்டி ஷூவை போட்டுண்டு. ஆமாம், உத்தரவு ஒன்றும் சொல்ல முடியல. அவளாக தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறவாள் ஃபோட்டோ எடுக்கிறவாள் தள்ளி நின்றுட்டு நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாம், அந்த மண்டபத்தில் 33 கோடி தேவதைகளை கூப்பிட்றான் அந்த பொண்ணோட அப்பா. 33 கோடி தேவதைகளே இங்கே எதிர்த்தாப்பில் அரூபமாக வந்து நின்றுட்டு நான் பண்ணுற கன்னிகாதானுக்கு நீங்கள் தான் சாட்சின்னு கூப்பிட்றேன். அந்த தேவதைகள் அந்த வரக்கூடிய கர்ப்ப கிரகம் மாதிரி இருக்கப்பட வேண்டியது விவாக மண்டபம். அப்போ எல்லாரும் பூட்ஸ் காலோட செருப்போட பொண்ணோட அப்பா அம்மா பிள்ளையோட அப்பா அம்மா தர ஜில்லிங்கிறதுமாம்மா எங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னா சுத்தீவிர மாங்காடு காமாட்சி மாதிரி சுத்தீவிர அக்னி முட்டி நடுப்பில் விவாக மண்டபம் கட்டுறதா புரியல எனக்கு. எல்லாமே தலைகீழ்ப்பாடமாக இருக்கு, கலியில் மாறி இருக்கு. அப்படி விவாகத்தை சொல்லி அப்படி விவாக எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்தில் 4 நாள் கல்யாணம். இந்த கார்த்தால் ஏந்தினார் விஸ்வாமித்திரர், பல்லு தேய்ச்சாரோ தேய்க்கல்லையோ தெரியாது, காஃபி சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ தெரியாது, ஸ்நானம் பண்ணினவர் சந்தியாவந்தனம் பண்ணினார், அந்த விவாக மண்டபத்துக்கு வந்து பார்க்குறார், 4 மண்டபத்தில் 4 குழந்தைகளும் அவபாசனத்துக்காக அக்னி மூட்டின்ட்டுருக்காள். அவர் அப்படியே வந்து நிற்கிறதே, அவள் 2 பேரும் அந்த 4 குழந்தைகளும் பஞ்சகச்சம் கட்டிண்டு 9 கஜம் கட்டிண்டு கையில் ஒரு யோக்தரத்தை இடுப்பில் கட்டிண்டு அதெல்லாம் சந்தோஷமாக பார்த்து அதெல்லாம் பார்த்து அனுபவிப்பா. பழைய காலத்துலலாம் 4 நாள் நலங்கு பண்ணுவாள். எங்கள் ஊரில் செங்காலிபுரங்களெல்லாம் 4 நாள் நலங்கு பண்ணி 4 நாளைக்கு அவ்வளோ உற்சாகமாக நடக்கும் விவாகாதியெல்லாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்லுவேன், இப்படி 4 நாள் கல்யாணம் பண்ணுறதே 4 நாளும் மாலை மாற்றுவா அப்படின்லாம் பண்ணுவாங்க எங்கள் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த 4 நாள் கல்யாணமாக இருக்கிறதுனால அந்த அக்னியை மூட்டி அதை எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷத்தை அடைஞ்சு வாசலில் நின்றுட்டு இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் ஹே ஜனகான்னு கூப்பிட்டார், ஹே தசரதான்னு கூப்பிட்டாள். அப்பா நான் பேட்டு வரேன், கல்யாணம் ஆகி சந்தோஷமாக சம்பதிகள் இருப்பாள். அதராத்யாம் வியதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அஹபிருஷ்ட்வா தௌச்சராஜானௌ ஜகாமூத்தர பர்வதம் ஆபிருஷ்ட்வா. அவா 2 பேரையும் கல்யாணம் ஆச்சா, மாட்டு பொண்ணு வந்தாளா, மாப்பிள்ளைகள் வந்தாளா, நீங்கள்லாம் சந்தோஷமாயிருங்கோன்னு சொல்லிவிட்டு உத்தர பர்வதம் ஜகாமானாள் வடக்கு நோக்கி தபஸ் பண்ண போயிட்டார். பொதுவாக வாத்தியாராக இருந்து பண்ணி வச்சுருந்தார், ஏன்னால் உடனே அவருக்கு ஏதாவது ஒரு வாத்தியார் சம்மானம் பண்ணணும், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணும்,
இவர் சம்பாவனைக்காகவா சீதாராமாதைகள் கல்யாணம் பண்ணி வச்சா? சம்பாவனைக்காக கல்யாணம் பண்ணி வைக்கல. சரி, ஒன்றுமே இல்லாத வெறும்னை வந்து பண்ணினாரோன்னா, வெறும்னையும் வந்து பண்ணல. என்ன என்ன நாள்? இதே சூரிய வம்சத்து ராஜாவாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் பிரித்து வச்சு இந்த தம்பதிகளை படாத பாடுபடுத்தி அழ விட்டு எவ்வளவோ கஷ்டப்படுத்தி விட்டார். அந்த பாவ மூட்டை தலையில் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில பாபங்களுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. என்னென்ன பாபத்துக்குனால், தம்பதிகளை பிரித்தா பரிகாரம் கிடையாது, பூனை அடித்தா பரிகாரம் கிடையாது, குரங்கு அடித்தா பரிகாரம் கிடையாது. பூனையோ குரங்கையோ அடித்து அந்த ஜீவன் செத்து போயிடுதுன்னா பிறக்கிற குழந்தையெல்லாம் பைத்தியமாக பிறக்கும். பயந்து போகணும், பயந்து நகிரணுமே ஒழிய அதுக்கிட்டக்கு போய் நின்றுட்டு சண்டை போடக்கூடாது. அவ்வளவு தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. மார்ஜார தோஷம் பெரிய தோஷம். உத்தராத்துல குழந்தை கொஞ்சம் மாதிரியாக இருக்கேன்னு கேரளாவில் போய் பிரச்சனை போட்டு பார்த்ததுக்கு பூனையை வரைஞ்சி பூஜை பண்ணி தானம் பண்ணுங்கள்னா யாராவது வாங்கிப்பாள? அவன் பெரிய பணக்காரன், அஞ்சு பவுனில் பெரிய பிரதிமை பண்ணி பூனையை தான் அதை வரைஞ்சி தானம் பண்ணினான். என்ன ஆச்சு தெரியுமா? தானம் வாங்கிட்ட பிராமணர் பூஷ்ணோ ஹஸ்தாபியா பிரதிகிருணாமே இப்படி கையில் வாங்கின உடனேவே இவருக்கு பைத்தியம் முடிச்சுடுத்தோம். அந்த குழந்தை நன்னாயிடுச்சு. யாரும் பயந்து, சித்த பின்னாடி உபன்யாசத்தில் சொன்னேன், பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் பழைய காலங்கள். இதனால் பாவம் வந்துருமோ, அதனால் பாவம் வந்துருமோ, அப்படி அப்படின்னு பயந்து வாழ்ந்தார். இத்தனை துணிச்சல் அப்போ கிடையாது. எல்லாரும் நடுங்கி வாழ்ந்த வாழ்க்கை. இதுக்கு சொல்ல வரேன், அவர் சந்திரமதியும் ஹரிச்சந்திரனையும் பிரித்து வச்சு படாத பாடுபடுத்திவிட்டார். ஹரிச்சந்திரோபாக்கியானம் சொல்லி மாட்டார். இன்றைக்கும் காசிக்கெல்லாம் மாதா பிதாக்கள் மறைஞ்ச பின்பு காசியில் போய் சிராந்தம் பண்ணுறாலே, இந்த விஸ்வாமி அந்த ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு, ஹரிச்சந்திரன் ஒர்க் பண்ணின இடம் அது. ஆமாம், அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த இடத்த பார்த்தா கண்ணிலேன்னு ஜலம் வரும். ஒரு சத்தியத்துக்காக 64 தேசத்துக்கு அதிபதியாக இருந்த ஒரு ஹரிச்சந்திரன் இந்த இடத்துல வந்து இந்த வேலை பார்த்தான். ஒரு பெரிய சக்கரவர்த்தி, 64 தேசங்கள் கப்ப கட்டுறது, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கா அந்த இடத்துல வந்து வேலை பார்த்தான். பார்த்தாலே அதனால தான் பிராமணர்களாக பிறந்தால் போராது, பிராமணர்களாக பிறந்தவர்கள் எல்லாரும் செய்யப்பட வேண்டிய முக்கியமான கர்மம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா இறந்து போன பின்பு காசியிலையும் கயேல போய் ஸ்ராத்தம் பண்ணணும். காசியிலையும் கயேலையும் போய் ஸ்ராத்தம் பண்ணினாதான் அவன் சத்புத்திரன், இல்லைன்னா அவன் புத்திரன் கிடையாது. ஆமாம், கிருத்த கிருத்தியா கம்பல்சரி அப்படின்னு ஒரு பதம் சமஸ்கிருத இங்கிலீஷில். கம்பல்லாம் என்ன தந்துட்டுமோ, அவசியம் செய்யப்பட வேண்டியது. அது கம்பல்சரிங்கிறது எது என்ன? கயா ஸ்ராத்தம், காசியில் பண்ணுற ஸ்ராத்தம். ஆமாம், அப்படி பண்ணினாதான் அந்த பித்திருக்கள் அந்த கயையில் போய் இறங்கின உடனே பித்திருக்கள்லாம் அரூபமாக ஆகாசத்தில் வந்து நிற்பா. குழந்தையா வந்துட்டியாடா குழந்தை, இங்கேயாவது வந்து நீயாவது சிராதம் பண்ணுப்பா எனக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவேன். பழைய காலத்துலலாம் கயைக்கு போயிட்டு வருது ரொம்ப சிரமம், நடந்து போவா மாட்டு வட்டியை கட்டின்னு 7 வருஷம் 6 வருஷம். இப்போ 4 மணி நேரம் இப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காண்டா ஒரு 2.5 மணி நேரத்தை வாராணசியில் கொண்டு இறக்கி விட்டுறான் ஜம்மு நேரம். இப்போ சுலபமாக இருக்கு, அவசியம் பண்ணணும். காசி யாத்திரை போய் சிராத்தம் பண்ணி கையில் சிராத்தம் பண்ணினாதான் பிதிருக்களுக்கு சொர்க்கம், அது ஒன்றும் சாத்தியமே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன், அங்கே போனால் ஹரிச்சந்திரா காட்டை பார்க்கலாம், அவன் பட்ட கஷ்டப்படலாம். அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து சீதைக்கும் ராமனுக்கும் விவாகம் பண்ணி வச்சார். அவருக்கு ஒரு ஜாக்பாட் பாருங்கோ, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாவத்தை போய்க்கணும்னு நினச்சார். ஆனால் 4 கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வரேன்னு சம்பாவனையெல்லாம் எதுவும் வாங்கிக்கல, ஒரு தாம்பூவில் போய் வாங்கிக்கல, போயிட்டு வரேன்னு போயிட்டார். 4 நாள் இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து தசரதன், 3 பத்னி, 4 புத்திரன், 4 மாட்டுப்பொண்ணும், 8 மந்திரிகள் எல்லாரோடையும் ஜனகண்டை போய் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு கிளம்புறான். கிளம்பினா நட்ட நடுப்பில் திரும்பி வரும்போது பாதி வழியில்
ஒரே புயல் காற்று அடிக்கிறது, மரங்கள்லாம் ஆடுறது, ஒரே சப்திக்கிறது. இங்கே பார்த்தாலும் மிருகாக பிரசமயந்தே தே சந்தாபஸ்திய தாமயம், மிருகங்கள்லாம் பயந்துன்னு குறுக்க நெருக்கியும் ஓடுறது, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறதுங்கிற தசரதன் தெரிஞ்சுனுட்டான். என்னடா அது, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி இப்போ தான் அழிச்சின்னு போகிறேன், அடுத்தது இந்த இடத்துல ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறதுக்கு பயமாக இருக்கேன்னு கிட்டக்க இருக்கிறா வசிஷ்டராக இருக்கக்கூடிய வாத்தியாரை பார்த்து எனக்கு பயமாக இருக்கேன். நான் இந்த காலத்துலலாம் வாத்தியார் எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவராக இருந்தார், எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவராக இருந்தார். அவர் சொன்னார், கவலைப்படாத, எல்லாம் பயந்துன்னு ஓடுறது, ஆனால் ஓடுற திக்கு எல்லாம் வடக்கு நோக்கி ஓடுறது தசரதா, அதனால் வர்ற கஷ்டம் பேடும்னு தெரியறது. சகுனம் பார்த்தாலே வடக்கு நோக்கி நகர்றது, கஷ்டம் பேடும்னு தெரியறது தசரதா, கவலைப்படாதேன்னாள். இவா எல்லாரும் என்ன நடக்குமோன்னு பயந்துட்டே இருக்கிறதே ஒரு மகாபிரபு வரார்.